அனைவருக்கும் வணக்கம். அவன் அதை செய்துவிட்டான், இவன் இதை செய்துவிட்டான் என்பதற்காக நமக்கு பிடிக்காத செயல்களை, நமக்கு விருப்பமில்லாத விஷயங்களை நாம் செய்ய முயன்றால் நமக்கு தோல்வியே மிஞ்சும் அப்படிங்கறத விளக்கிறதுக்கு தான் இந்த 5 நிமிஷம் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அவர் ஒரு சிறந்த ஞானி. மக்கள் தங்களுக்கு ஏற்படும் குழப்பத்திற்கான கேள்விகளை அவரிடம் கேட்பாங்க. அவரும் அதற்கான சிறந்த விளக்கத்தை கொடுத்து அவர்களுடைய குழப்பத்தை தீர்ப்பாரு. இப்படி ஒரு சூழல்ல தான் ஜீவன் ராகவன் ரெண்டு பேரும் அந்த ஞானி கிட்ட தங்களுடைய குழப்பங்களுக்கான கேள்விகளை கேட்க வர்றாங்க. இருவரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வர்றாங்க. அந்த ஞானி தியானத்தில் இருந்தாரு. ஜீவன் ராகவன் ரெண்டு பேரும் அவங்கவங்க கேள்விகளை கேட்க ஆயத்தமாகறாங்க. பார்க்க போனா ரெண்டு பேர் கேள்வியும் ஒன்னா இருந்துச்சு. அதாவது ரெண்டு பேரும் செய்கிற அலுவலகத்துல மேல் அதிகாரிங்க இவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து இவங்களை அடிமை மாதிரி நடத்தி இருக்காங்க. அதனால இந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரணுமா, இல்லைன்னா அதே வேலையில நிலைச்சு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கதான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இவங்க சொன்னதை கேட்ட அந்த ஞானி ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாரு. அதற்கு பிறகு கண்ணை திறந்து ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னாரு. ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே, ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே. இது மட்டும்தான் அவர் சொன்ன அந்த வாக்கியம். ரெண்டு பேரும் அதை கேட்டுக்கிட்டு அவங்கவங்க ஊருக்கு போறாங்க. ஜீவன் அவர் சொன்ன அந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை யோசிச்சான். ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே அப்படின்னா இந்த சோறுக்காகத்தானே நம்ம தேவையில்லாமல் யார்கிட்டயோ போய் வேலை பார்த்து அவதிப்படுறோம், அதுதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சி ஜீவன் அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய அப்பாவுடைய விவசாய நிலத்தை பார்த்துக்க போகிறான். அந்த ஞானி தான் சொல்லிட்டாரே, கண்டிப்பாக அவர் சொல்கிற பேச்சு கேட்டால் நமக்கு வெற்றி தான்னு நினச்சான். அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிண்ணம் சோறுக்காக நம்முடைய தன்மானத்தை நாம ஏன் இழக்கணும்னு நினைச்சு ஞானியே சொல்லிட்டதால அந்த வேலையை விட்டுட்டு நாம எது செஞ்சாலும் நாம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தன் அப்பாவோட விவசாயத்தை பார்க்கறான். அப்புறம் தன் முழு முயற்சியும் போட்டு நல்லா ஜெயிக்கிறான். யாரோட அடக்குமுறைக்கும் அவன் ஆளாகாம நல்லா வளர்ந்துட்டான். அடுத்து ராகவன் அதே நேரத்தில் ஒரு கிண்ணம் சோறு மட்டுமேன்னு ஞானி சொன்ன விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறான்னா, நமக்கு ஒரு கிண்ணம் சோறு வேணும்னா நாம இந்த வேலைக்கு போய் தானே ஆகணும், இந்த வேலையை விட்டுட்டா உனக்கு ஒரு கிண்ணம் சோறு கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கார் போல. அவர் சொன்னது சரிதானே, நாம் எப்போதும் போல இந்த வேலைக்கே போகலாம், ஞானியே சொல்லிட்டார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் அந்த வேலைக்கே போகிறான். யார் அவனை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அத்தனையும் தாண்டி தன் உழைப்பை போட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு பெற்று பெரிய ஆள் ஆகிட்டான். தன் திறமையை முழுசுமாக உபயோகிச்சான். எந்த விமர்சனத்தையும் காதலை ஏற்றுக்கலை. கடைசியாக அந்த கம்பெனியில் அவன் மேனேஜராகவே ஆயிட்டான். ஒரு முறை ஜீவனும் ராகவனும் தங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாங்க. அவங்க அங்கே ஒருத்தரை ஒருத்தர் எதிர்பாராமல் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜீவன் அந்த ஞானி சொன்னதை வச்சு என்ன செஞ்சான்னு ராகவன் கேட்குறான். அதுக்கு ராகவன் சொல்கிறான், ஞானி தான் ஒரு கிண்ணம் சோறு மட்டுமேன்னு சொன்னாரே, அந்த வேலையை விட்டுட்டா அந்த ஒரு கிண்ணம் சோறு கூட கிடைக்காம போயிடுமேன்னு நான் அந்த வேலையை விட்டுடாமல் அங்கேயே போனேன். யார் என்னை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் காதலை வாங்காமல் என் குறிக்கோளில் கவனமாக இருந்தேன். இப்போ ஜெயிச்சு பதவியை அடைஞ்சிட்டேன். அது சரி, நீங்கள் உங்கள் வேலையில் பதவி உயர்வு அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஜீவன் சொல்கிறான், அட நீங்கள் அவர் சொன்ன வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் எடுத்துட்டீங்களா, ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு கிண்ணம் சோறுக்காக நாம் ஏன் அவமானப்படணும்னு அந்த ஞானி சொன்னதான் நினச்சேன். அதனால் அந்த வேலையை விட்டுட்டு என் அப்பாவோட விவசாய தொழிலை ஏற்றுக்கிட்டேன். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வச்சு விவசாயத்தை மேம்படுத்திட்டேன். நல்ல மகசூல் கிடைக்குது. நானும் இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேருக்கும் மனசில் குழப்பங்கள் வருது. ஆமாம், அந்த ஞானி சொன்ன அந்த ஒரு கிண்ணம் சோறு மட்டுமேங்கிற வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தம் ஜீவன் செய்த செயலா அல்லது ராகவன் செய்த செய்யலான்னு புரியல. சரி, அவர்கிட்டயே போய் அர்த்தம் கேட்போம்னு ரெண்டு பேருமே அந்த ஞானி கிட்ட போறாங்க. அவர்கிட்ட அந்த ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே அப்படிங்கிற வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டு செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஞானி கண்ணை கொஞ்ச நேரம் மூடி தியானத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து சொல்றாரு, இரு எண்ணம் வேறு மட்டுமே. ரெண்டு பேருக்கும் திருப்தி ஆயிடுது. அவர் சொன்ன கருத்து ஒண்ணுதான், அதை ரெண்டு பேருமே பின்பற்றிட்டாங்க. பெரிய ஆளா வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க எண்ணம் மட்டுமே தான் வேற இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமே இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, ஞானி சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே. அதே ஜீவன் ஒரு மாதிரியும் ராகவன் வேறு மாதிரியும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கவங்க பாதையில் வெற்றி பெற ரெண்டு பேரும் போராடினாங்க, வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களில் குழப்பமான சூழல்கள், சரியான முடிவுகள் எடுக்க முடியாத தருணங்கள் நமக்கும் வரும். இது போன்ற தருணங்களில் நம் மனதிற்கு எதை செய்தால் இன்பம் கிடைக்குமோ, நம் வாழ்க்கைக்கு எதை செய்தால் வெற்றி கிடைக்குமோ, நம் பெயருக்கு எதை செய்தால்
செய்தால் புகழ் கிடைக்குமோ அதை செய்ய வேண்டியது அவசியம். இவ்வுலகில் மனிதர்கள் பல வகை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். ஒவ்வொரு எண்ணங்கள் வேறுபடும், கருத்துக்கள் மாறுபடும். அவரவருக்கு எது மன நிறைவை தருமோ அப்படியே தான் வாழ வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் போல் நாமும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை போர்க்களமாகிவிடும். ஒரு கிண்ணம் சோறு மட்டுமே, இரு எண்ணம் வேறு மட்டுமே, அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.